நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கிறிஸ்துவானவர் நம்மை ஒரு மெய்ப்பனை போல் வழி நடத்துகிறார். வழியிலே உபத்திரவம் வந்தாலும் தேவன் நம்மை பாதுகாப்பார். கிறிஸ்துவுடன் புடமிடப்படுதல். வாருங்கள், சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயலுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளிப்பாடக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக பொதுகர் ஜான்சன், பொதுகர் சார்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை படிக்கிறோம். பாஸ்டர் ஜான்சன் துவக்கி வைங்க. மூன்றாவது பாடத்தை படிக்கிறோம். பாடத்தின் தலைப்பு பறவை கூண்டு. மனநல வசனமாக 1 பேதுரு 1:6 இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். யான ஒரு வசனம். சார்ஸ் பாஸ்டர், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தில் நல்ல ஒரு அறிமுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நடைமுறையான ஒரு அனுபவம். அதில் வந்து ஒரு பறவையை வளர்க்கிறவர் தன்னுடைய பறவையை வளர்த்து வருகிறார். அந்த பறவையை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அவர் அடைத்து வைத்திருக்கிறார். பகல் நேரம் என்று சொல்லும் பொழுது பல்வேறு விதமான சத்தங்களை அது கேட்கிறது. எஜமான் அவர் விரும்பும் ஒரு பாட்டை அதற்கு சொல்லிக் கொடுக்க அநேக நாட்கள் பிரயாசம் எடுக்கிறார். ஆனால் அந்த பறவை வெளிச்சமான சூழ்நிலையிலே பல்வேறு விதமான சத்தங்களை அது கேட்கிறபடினால் எஜமான் கற்றுக் கொடுக்கும் பாட்டை அதுவு கற்றுக்கொள்ளவே இல்லை. பிற்பாடு எஜமான் பார்க்கிறாரு, அதை இருட்டான ஒரு அறைக்குள்ளாக அனுப்பத்தக்கதாக இருள் சூழ வைத்து பிற்பாடு அது பக்கத்திலே இருந்து இவர் விரும்பும் பாட்டை அதற்கு சொல்லிக் கொடுக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பறவை அந்த பாட்டை கேட்டு அது கற்றுக்கொள்ளுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதே போல தான். நம்ம உலகத்துக்குள்ளே இருக்கிறோம், பல்வேறு விதமான சத்தத்தை கேட்கும்பொழுது ஒருவேளை இது நலமாக இருக்குமோ என்று சொல்லி நாம் போய்விடுகிறோம், நம்முடைய மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காமல். ஆனால் சில நேரங்களிலே ஆண்டவர் இடுக்கமான சூழ்நிலைக்குள்ளாக நம்மை அனுப்பி இதோ துன்பமான வேளைகளிலே அவர் விரும்பும் பாட்டை நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட வேளையிலே தான் ரொம்ப தெளிவாக நம்ம கற்றுக்கொள்கிறோம், அவர் விரும்பும் பாட்டை நாம் பாட ஆரம்பிக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இது அதிகமாக பொருந்தும் என்பதை நமக்கு இந்த நாள் பாடத்திலே நாம் அறிந்து கொண்டு படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். இந்த அனுபவத்தை எடுத்தாலே எல்லாருமே நியாயமா பாஸ்டர் இப்படி செய்யலாமா? ஏன்னா இஸ்ரேல் மக்கள் அப்போ தான் வந்து எகிப்திலேருந்து அடிமையாக இருந்து வெளியே வராங்க. சந்தோஷமாக வெளியே வரும்போது நேராக சிவந்த சமுத்திரத்து வழியாக நடத்தும் பொழுது எப்படி ஒரு அனுபவம் இருக்கும்? பயப்படுவாங்கன்னு தெரிஞ்சு ஏன் ஆண்டவர் அப்படி நடத்தணும்? இதை கேள்வி உலக மக்கள் நிறைய நேரங்களில் கேட்குற கேள்விகள். இது ஆதியதன் தோட்டத்தில் நன்மை தீமறித்தக்க விருட்சத்தை ஆதாமேவால் புசிப்பார்கள் என்று தெரிந்தோ ஆண்டவர் ஏன் அங்கே வைத்தார் என்ற ஒரு கேள்வியும் வைத்திருக்கிறார்கள். என்றால் பயத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தை பார்த்து மாத்திரம் பயப்படலை, எகிப்தியர் பின்னாடி வர்றாங்கன்றது மாத்திரம் பயப்படலை, வலதுபுறத்தில் இடதுபுறத்திலும் ஏற முடியாத செங்குத்தான மலைகள் இருந்தும் தப்பித்து கொள்ள முடியவில்லையே. ஒருவேளை சத்ரு சேனை பின்னாடி வந்தாலும் எதிர்க்க சிவந்த சமுத்திரம் இருக்குது, பக்கத்தில் மலைகள் இருக்கிறது, பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது, மலைகளும் ஏற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை சும்மா இருக்கும்படி சொல்லி அவர் அவர்களுக்காக யுத்தம் செய்து அந்த பானூருடைய சேனையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை ஆண்டவர் கட்டளையிட்டு அவர்களை பயனடித்து வந்தார். இஸ்ரவேலர் எகிப்தில் பிரயாணப்பட துவங்கிய நாளிலிருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்ட இடம் போய் சேரும் மட்டும் ஆண்டவர் அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை பயனடித்து வந்தார். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார், ஒரு குறைவும் இல்லை, எல்லா தேவைகளையும் கொடுத்தார், அவர்களை பயனடுத்தினார். அவர்களுக்கு முன்பதாகவே சிவந்த சமுத்திரம் இருந்தது. இருந்தாலும் அந்த பயங்களை அவரிடத்தில் வரணும். அப்போதான் யாரை தேடுவாங்கன்னா அவர்களை பாதுகாக்கக்கூடிய தேவனை தேடுவார்கள். ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார், ரிச்சர்ட் போஸ்டர் என்ற எழுத்தாளர் எழுதுகிறார், ஆபத்துக்கள் பயங்களை கொண்டு வருகின்றன, அதிக பயங்கள் ஆபத்துக்களை கொண்டு வருகின்றன.
தாமஸ் புரூசன் என்பவர் எழுதுகிறார், பயம் ஒரு மனிதனை ஆபத்திலிருந்து காக்கும், ஆனால் தைரியம் உனக்கு ஆபத்தில் துணை நிற்கும் என்று எழுதுகிறார். ஒருவேளை நான் பயந்தாலும், இந்த உலக காரியங்களை பார்த்து பயந்தாலும், என்னை பயத்திலிருந்து விடுவித்து என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு இருக்கார், அவருடைய பாதுகாப்பில் நான் போய் சேருவேன் என்ற ஒரு பயம் என்னுக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே என்னை உருவாக்கினவர் என்னை பாதுகாத்து அந்த பயத்திலிருந்து என்னை விடுவிப்பார். பயப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக ஆண்டவர் வழி நடத்தினார். அந்த அனுபவத்தில் அவங்க அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து போகிறாங்க. இந்த அனுபவத்தில் இஸ்ரவேல் மக்கள் என்ன பாடத்தை கற்றுக்கொண்டார்கள்? ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய பாடத்தை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, நம்மை விடுதலையாக்கும் கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் துணை நிற்கிறார் என்கின்ற மேன்மை. அதில் குறிப்பாக மோசேவுக்கு நன்றாக தெரியும். ஏன் அப்படின்னா, 10 வாதைகளை ஊற்றின ஆண்டவர் இதோ இந்த பாரோனும் அவனுடைய சேனைகளும் ஒரு பொருட்டு அல்ல என்பதை மோசே விசுவாசித்திருந்தார். ஆனால் மோசேவை போன்ற விசுவாசம் எல்லாருக்குள்ளும் இருந்துச்சா அப்படின்னா இல்லை. இது வந்து ஒரு விசுவாச யாத்திரை தான். தேவனை பற்றி கொள்ளுகிறவர்கள் விசுவாசத்தோடு பற்றி கொண்டால்தான் அதற்கேற்ற பலனை அவர்கள் பெற முடியும். தேவனுடைய மகத்தான செயல்களை அவர்கள் முன்பே கண்டிருந்தாலும் சந்தேக மனப்பான்மை இவர்களுக்குள்ளாக அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த செயலுக்கு அப்புறம் யாத்திரையாகவும் 14:31 நாம் வாசிக்கும் பொழுது, எகிப்தியர்களுக்கு தேவன் செய்த இந்த செயல்பாடுகளை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டு மோசேயின் மேலும் கர்த்தரின் பேரிலும் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போதான் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நிச்சயமாகவே நம் மோசேயோட வந்திருக்கிறோம், மோசேயோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு, அவரு கொண்டு நம்மை நடத்துகிறார் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக வந்தது. இதில் மகத்தான தேவனுடைய செயல்களை அவர்கள் பார்த்தார்கள். அந்த செயல் என்ன அப்படின்னா, இன்று கண்ட எகிப்தியனை இனி எப்பவுமே நீ என்ன பண்ண மாட்டேன், காண்பதே இல்லை. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக சத்துருக்களின் அழிவையும் அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏன் அப்படின்னா, இந்த ராஜா எத்தனையோ குழந்தைகள், அதில் ஒரு குழந்தை தப்பிச்சது அதுதான் மோசே என்று சொல்லலாம், எத்தனையோ குழந்தைகளை நைல் நதியில் என்ன பண்ணான், முக்கி போட்டு அவன் அழித்தான் என்று பார்க்கிறோம். எந்த ஜலத்தினால் அவன் அழித்தானோ அதே ஜலத்திலே அவன் அழிந்து போனதை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணார பார்த்து மனதார தேவனை பின்பற்றி இந்த இடத்திலே அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்கின்ற ஒரு மேன்மையான ஆவிக்குரிய பாடத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிகளை நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் ஜான்சன், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னன்னா, இஸ்ரவேல் மக்கள் தண்ணீர் தேடி அலைந்த போது மாறாவின் அனுபவம் எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு? இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது மோசன் இடத்துல மக்கள் வழிநடுங்கிலும் புறமுறுத்து கொண்டே இருந்தார்கள். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை பூசிப்போம் என்ற ஒரு கேள்வி மேலே கேள்வி அடுக்கி கொண்டே இருந்தார்கள். இப்போ இங்கேயோ தண்ணியை குறித்து கேள்வி கேட்கும்போது மோசன் ஆண்டர் இடத்துல கேட்குறாரு. ஆண்டர் தண்ணியை காட்டுறாரு. தண்ணி காட்டும்போது அதை ருசி பார்க்குறாங்க, அது வந்து கசப்பாக இருந்தது. எதனா சாகடிக்கும், எங்களை கூப்பிட்டு வந்தீங்க தண்ணீரை குடிக்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முறுமுறுக்கிறாங்க. மறுபடியும் மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஒரு மரத்தை கேட்டார். அந்த மரத்தினுடைய கிளையை எடுத்து அதை தண்ணியில் போடும்போது அது மதுரமாயிற்று. அப்போ ஜனங்கள் குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். முதல்ல அந்த கசப்பாக இருக்கிற அந்த தண்ணீருக்கு மாறா என்ற பெயர். மாறா என்றால் கசப்பு என்ற அர்த்தம். நகோமியினுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கசப்பு தன்மையை உண்டாக்கினதுனால அவள் 10 வருடங்கள் மோவாப் தேசத்திலிருந்து மீண்டும் பெத்லகேமுக்கு வரும் பொழுது எல்லாரும் அவளை அடையாளம் கண்டு இதோ நகோமி வருகிறாள் என்று சொல்லும் பொழுது நகோமி சொல்கிறாள், என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், மாறா என்று அழைங்களே, ஏனென்றால் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் கசப்பை உண்டாக்கினார் என்று சொல்லி சொல்லுகிறாள். ஆண்டவர் உண்டாக்குகிற கசப்பு வேறு, சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு கசப்புகளை கொடுக்கிறார். இங்கே தண்ணீரிலும் கசப்பு இருந்தது, அதிலும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் அங்கே செய்தார். ஆண்டவரால் அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வதற்காக அப்படிப்பட்ட ஒரு காரியம் அங்கே நடைபெற்றது. அதே போல் அங்கே அவர்களுக்கு ஒரு நியாயத்தையும் ஒரு நியமத்தையும் ஆண்டவர் கட்டளையிட்டு அவர்களை சோதிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே விரும்புகிறார் மக்களிடத்திலிருந்து. அப்படியே மதுரமான தண்ணீரை மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதே மக்கள் கல்வாரி செலவில் கிறிஸ்து இருக்கும்போது கசப்பான தண்ணீரை கொடுத்தார்கள். அப்படின்றால் நன்மைக்கு தீமை தான் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர தீமையை நன்மையால் வெல்லுவது கூடாத காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அது தீமை இருந்தாலும் நீ நன்மை செய் என்ற காரியத்தை ஆண்டவர் இந்த பாடத்தின் மூலமாக நமக்கு விளக்குகிறார். அந்த அனுபவத்தில் அவங்க தண்ணீர் குடிக்கிறாங்க. தொடர்ந்து பயணத்தை செய்யும் பொழுது
மறுபடியுமாக இஸ்ரேல் மக்கள் தண்ணீரை தேடி அலையும் பொழுது ரெவிதீமின் அனுபவம் எப்படி இருந்துச்சு? இந்த ஒரு அனுபவத்தில் இவங்களுக்கு ஏற்கனவே தண்ணீர் கிடைத்திருந்தது. பாச ஏற்கனவே விளக்கி சொன்ன பிரகாரமாய் கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றக்கூடிய தேவன் ஒருவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்முடைய யாத்திரையை இனிமையாக்கி கொண்டு வருகிறார் என்கின்ற விசுவாசம் நம்பிக்கை உணர்வு அவர்களுக்குள்ளே இல்லை. மறுபடியும் இதே யாத்திரையாகும் 17 அதிகாரத்தில் வரும்பொழுது இவர்கள் மறுபடியும் முறுமுறுக்கிறது மாத்திரம் இல்லாமல் மோசேவுக்கு விரோதமாக எதிர்பேச்சை பேசி அவர்கள் அவரை புண்படுத்த அவர்கள் பிரயாசம் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த அனுபவத்தில் நாம் என்ன ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், இவங்களுக்கு தண்ணி இல்லையா அப்படிலாம் இல்லை, தண்ணியை ஆண்டவர் கொடுக்குறார் கேட்ட நேரத்தில், ஆகாரம் இல்லையா ஆகாரம் ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு இருக்கிறது, தேவ தூதர்களுடைய மன்னாவினால் ஆண்டவர் இவர்களை போஷித்தார் என்றால் இவங்களுக்கு வந்து மேலான ஒரு ஆகாரத்தை தான் கொடுத்தார். இப்போ இவங்க ஏன் மீண்டும் மீண்டும் முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கும்பொழுது அவங்களுடைய மனசில் இன்னும் எது தான் இருக்குது? எகிப்து தான் இருக்கிறது. இந்த வெள்ளரிக்காய் இவைகளையே அவர்கள் சிந்தித்து கொண்டு அவருடைய நினைவுகள் எல்லாம் எகிப்திலேயே இருந்தது நிமித்தமாய் அந்த எரிச்சலில் வந்து யார்கிட்ட பேசுகிறாங்க? மோசேட்ட பேசுகிறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ளணும். நிறைய நேரத்தில் விசுவாசிகள் கூட அவங்களுடைய குடும்பத்தில் ஏதோ சில கசப்பான அனுபவங்கள் நடந்திருக்கும், அந்த கோபத்தெல்லாம் முழுசாக கொண்டு வந்து யார்கிட்ட தான் காட்டுவாங்க? பாஸ்டர், பாஸ்டர்கிட்ட காட்டுவாங்க. அதே போல ஒரு அனுபவம் தான் இங்கே மோசே. இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகள் தள்ளப்படுகிறதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார், அவைகளை பூர்த்தி செய்கிறார். மறுபடியும் இந்த அனுபவத்தில் ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்ணுறாருனா, இந்த ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லும்பொழுது முதல் அனுபவம் வந்து மரத்தை தூக்கி அதில் போட சொல்லுகிறார். அது ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறது. இதோ ஒரு மரமானது நமக்காக அங்கு தூக்கப்படும், அது கல்வாரி மரணம். அதில் கிறிஸ்து நமக்காக மரிக்கிறது நிமித்தமாய் அந்த கசப்பை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மதுரமாக்குவார் என்கின்ற அனுபவம். இங்கு ஒரு கண்மலையின் மேல் கர்த்தர் வந்து நிற்கிறார். மோசே என்ன பண்ண சொல்கிறாரு? அடிக்க சொல்கிறார். அதாவது அந்த கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் அவர் ஒரு விசை அடிக்கப்படுவார் என்பதை இந்த அனுபவம் அடையாளப்படுத்துகிறது என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஜான்சன், மாராவின் அனுபவத்தை பார்த்தோம், ரெவிதீமின் அனுபவத்தை பார்த்தோம். நாம் சோதிக்கப்பட்டாலும் பாவம் செய்யாமல் இருக்க என்னெல்லாம் செய்ய வேண்டும்? முதலாம் சங்கீத 2 வசனத்தில் சொன்னதுபடி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை வாசிக்கணும். வேதம் வாசிக்காமல் தேவனுடைய திருவசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் இல்லாமல் நாம் பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. 119 சங்கீதம் 11 வசனத்தில் ஏதாவது சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு முத வாக்கு என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறார். அப்படின்றால் வாசிக்கிறது எல்லாருமே வாசிக்கிறாங்க, ஆனால் அது உள்ளத்தில் பதியணும். உள்ளத்தில் பதிந்து சில நேரங்களில் இரவு நேரங்களில் தட்டி எழுப்பி கேட்டாலும் இந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி கேட்டாலும் அதை சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஞாபக சக்தியில் நாம் உள்ளத்தில் வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் அதை செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் பாவம் செய்யாதபடி இருக்க முடியும். அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், அவற்றை விட்டுவிட வேண்டும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை சார்ந்து நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சோதிக்கப்பட்டாலும் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். ஏனென்றால் சோதிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவானவர். அவர் திருவசனங்களின் மூலமாக அந்த சோதனை ஜெயித்தார், மாதிரி காட்டி சென்றிருக்கிறார். அந்த மாதிரியின்படி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சோதிக்கப்பட்டாலும் திருவசனங்களை கொண்டு நாம் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். சார்ஸ், இப்போ நம்ம நிகழ்ச்சியை ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க, உலகத்தில் அவங்க தான் அதிகமான தவறு செய்தவர்கள், ஓகே, பிரதானமான பாவி, அவருக்கு வேதம் கொடுக்குற நம்பிக்கை என்ன? இது எல்லாருக்குமே பொருந்தும் என்று சொல்லலாம். எப்படியாப்பட்ட ஒரு கொடிய பாவியாக இருந்தாலும் மனந்திரும்புதலுக்கு ஏதுவாக தேவன் புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதற்கு அநேக எடுத்துக்காட்டுகள் வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனால் என்னையும் வியக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது என்றால் பவுலோ அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை. அவர் வந்து ஒரு சபையை துன்பப்படுத்துகிற மனுஷனாக இருந்தவரை அவர் ஆண்டவர் என்னவா மாற்றுறாரு அப்படின்னா, ஒரு பெரிய பிரசங்கியாக மாற்றுகிறார். இந்த மனுஷன் ஒரு கொலைபாதகனாக இருந்தவர், ஆனால் இந்த கொலைபாதகனை ஆண்டவர் என்னவா மாற்றுறாரு அப்படின்னா, ஒரு பெரிய மிஷினரி ஊழியக்காரராக மாற்றுறார். இவர் புறஜாதியார்களுக்குள்ளே அனுப்பப்பட்ட ஒரே பாத்திரம். புறஜாதியர்கள் திரளான கூட்டம், ஆனால் திரளான கூட்டத்திற்குள்ளே ஒரே ஒரு மனுஷனை ஆண்டவர் அனுப்புகிறாருன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பவுல் தன்னை குறித்து சொல்லும்பொழுது சொல்லுகிற காரியம் தான் என்ன வியக்க வைத்தது. அதை வந்து 1 தீமோத்தேயு 1:15 சொல்லும்பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்கின்ற வார்த்தை
உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது, அவர்களிலே பிரதான பாவி என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்கும்பொழுது, நேர்களில் யாராகிலும் ஒருவர் நான் ரொம்ப கொடிய பாவியாக இருக்கிறேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா என்று சொல்லி இருப்பார்கள் என்றால் நிச்சயமான நம்பிக்கை உண்டு. பவுலுடைய வாழ்க்கையவே ஆண்டவர் மாற்றினார் என்றால், சபையை இடித்த மனுஷனை சபையை கட்ட வைத்தார் அப்படின்னா எவ்வளோ பெரிய கொடிய பாவியாக இருந்தாலும் மனந்திரும்புதலுக்கு ஏதுவாக தேவன் புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அதை ஆண்டவர் சொல்லும்பொழுது குமாரர் உங்களை விடுதலை ஆக்குவார் என்றால் நிச்சயமாய் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அதை சொல்லும்பொழுது அதை இதே பவுல் சொல்கிறாரு. அதை 2 கொரிந்தியர் 3 சொல்லும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லுகிறார். நிச்சயமாக ஆவியிலே நிரப்பப்படுகிறதற்கு ஏதுவாக நாம் மனத்தாழ்மையாக நாம் செய்தது தவறு என்பதை உண்மையாக பவுலை போல ஒப்புக்கொண்டு வெளியரங்கமான சாட்சியை கொடுத்து ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது புதுப்பிக்கிறதையும் நம்மை பலப்படுத்துகிற செயலையும் தேவன் செய்கிறார். எந்த ஒரு பாவியும் அவர் நீதிமான் ஆக்குகிறார். குற்றம் சாட்டுகிறது எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது ஒன்று என்பதையும் அவர் சொல்லுகிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானதே, ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே நாம் கடந்து போகலாமா? அந்த இருட்டில் எப்படி அந்த பறவை பாட கற்றுக்கொண்டதோ, அனுபவம் வந்ததோ, அதே போல் இஸ்ரேல் மக்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்து விசுவாசத்தை புதுப்பிடுத்து கொண்டிருக்கிறதே நாம் பார்க்குறோம். தொடர்ந்து நாம் பாடத்துக்குள்ளே நாம் போகும்பொழுது இங்கே பேதுருவில் எழுதுகிறாங்க, சிதறி இருக்கிறவர்களுக்கும் மற்றும் பரதேசிகளுக்கும். இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது பேதுருவின் நோக்கம் என்னவாக இருந்துச்சு? இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே பரதேசிகள் தான். எல்லார்ட்டையும் சொன்னால் கோவப்படுறாங்களே. எல்லோரும் பரதேசிகள் தான், யாரும் நிரந்தரமானவர்கள் அல்ல. இன்னும் அரசாங்க முறையின்படி சொல்லணும் அப்படின்னா, புறம்போக்கு இடத்துல வீடு கட்டியிருக்கோம். இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த வீடுகள் நமக்கு சொந்தமானது அல்ல, இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. வர இருக்கிற அந்த பரலோகத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அங்கேருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து வர காத்திருக்கிறோம். அவர் வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து, இந்த பரதேச வாழ்க்கையிலிருந்து நம்மை அந்த சுயதேசத்திற்கு கொண்டு செல்வதற்காக சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஒன்று பேதுரு 1:6 இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளால் துக்கப்படுகிறீர்கள். அந்த பரலோகத்துக்கு போகணும்னா இந்த பரதேசிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல துன்பங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஏனென்றால் கிறிஸ்துவம் மனிதனாய் 33 இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சோதிக்கப்பட்டார். அதே போல் கிறிஸ்தவர்களும் சோதிக்கப்படுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அதே போல் பரதேசிகள் என்று சொல்லும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவின் சந்ததிகள் சிதறிப்போனவர்கள், இவர்கள்தான் அந்த பரதேசிகள், அந்த வம்சத்திலிருந்து வந்தவர்கள் தான் நாமும் இருக்கிறோம். பிலிப்பியர் 3:7 வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எபிரேயரில் சொல்லப்படி 11:13-14 இவர்கள் எல்லாரும் வாக்குத்தம் பண்ணப்பட்டு பட்டவர்களை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பிக்கொண்டு அதற்காக இந்த உலகத்தில் தங்களை பக்குவப்படுத்தி கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிற யாராக இருந்தாலும் பரதேசிகளாக இருக்கிறோம், சுயதேசத்திற்கு சீக்கிரத்திலே போவோம். அருமையான ஒரு விளக்கம். இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே போலீஸ் ஸ்டேஷனும் இருக்காது, கோர்ட்டும் இருக்காது. ஆமாம், சரி. அடுத்த கேள்விக்குள்ளே நம்ம கடந்துப்போம். பாஸ்டர் சார்ல்ஸ்க்கான ஒரு கேள்வி என்னென்னா, பலவிதமான சோதனைகளால் துன்பப்படுகிறவர்களுக்கு பேதுருவின் எழுத்துக்களால் கிடைக்கும் நம்பிக்கை என்ன? அதை வந்து 1 பேதுருவின் நிருபத்திலே அழகாக பேதுரு எழுதுகிறார். அதை சொல்லும் பொழுது விசுவாசிகளுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக ஏராளமாக எழுதுகிறார். ஏன் அப்படின்னா, அவர் எழுதின காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம். நிறைய பேர் இரத்த சாட்சியாக மறித்தார்கள். ஸ்தேவான் முதற்கொண்டு பிற்பாடு மறித்தவர்களும் ஏராளமான பேர். எல்லாருக்கும் ஒரு பயமும் அச்சமும் நடுக்கமும் உண்டானது. இதோ கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் யூதர்கள் நிமித்தமாகவும் பாடுகள், ரோமர்கள் நிமித்தமாகவும் பாடுகள் வந்ததினால் இந்த நம்பிக்கை ஒரு விசேஷித்த நம்பிக்கையாக உங்களுக்குள்ளாக கிரியேட் செய்கிறது. உங்கள் விசுவாசம் பெரிது என்பதை காண்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஒரு பொன்னை புடமிடக்கூடிய அக்கினியிலே போடும்பொழுது அது 7 சுத்திகரிக்கப்பட்டு சுத்த பொன்னாக விளங்குகிறது. உங்களுடைய விசுவாசம் அதை காட்டில மேன்மை உள்ளது. அதை இங்கே சொல்லும்பொழுது 1 பேதுரு 1:7 சொல்லும்பொழுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாகிய உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக அது காணப்படும் என்று சொல்லுகிறார். அதனால் இந்த பரீட்சையில் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை கவனிக்கிறாரு.
அதற்கேற்ற பலனை ஆண்டவர் கொடுப்பார், அது மகிமையில் முடியும் என்பதை காண்பிக்கிறார். இந்த பொண்ணெல்லாம் என்ன ஆகிடும், அழிஞ்சு போயிடும். ஆனால் இந்த பொண்ணை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட வேண்டிய சம்பத்து நாம் என்பதை நமக்கு அவர் நினைப்பூட்டுகிறார். இதில் உறுதிமொழி என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள் என்பதே உறுதியாக இருக்கிறது. ஜான்சன், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னென்னா, கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறவருக்கு பாடுகளும் சோதனைகளும் நிச்சயமாக வருமா? கண்டிப்பாக வரும். சோதனைகள் எல்லாமே யாரும் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. கிறிஸ்தவன் என்பவன் கண்டிப்பாக சோதிக்கப்பட வேண்டும். அப்படி சோதனைகளை அனுபவிக்கும் பொழுது தான் அந்த சோதனையோட கூட தான் பல்லவர் ஆழத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. இந்த அலெக்ஸ் என்பவர் வயதில் நிறைய பாடுகளை அனுபவித்தார். ட்ரக்ஸ், வன்முறை இவெல்லாம் இருந்தது. இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. அந்த போராட்டத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் அவன் முதலாவது ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தன்னை ஒப்புக் கொடுத்த பிற்பாடு ஒரு புதிய மனிதனாக மாறுகிறான். 1 யோவான் 5 முதல் 2 வசனங்களே, இயேசுவானவரே என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அப்படின்னால் இயேசுவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், தேவனால் உண்டாக்கப்பட்ட சக மனிதனிடத்திலும் அன்பு கூறுவான் என்பதை அவங்க சொல்கிறாரு. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுந்தவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அதனாலே அறிந்து கொள்கிறோம் என்று யோவான் சொல்லுகிறார். யோவான் சொல்லும் பொழுது முதலில் இந்த அலெக்ஸ் என்பவன் கல்லூரி படிப்பை முடித்த மறுபடியுமாக தன்னுடைய பழைய நிலைமைக்கு போய்விடுகிறான். அந்த பழைய நிலைமையிலிருந்து மறுபடியும் திரும்பி வருவதற்கு எவ்வளவு பாடுகள் அனுபவிக்கிறான். அந்த பாடுகளை அனுபவித்த பாடு மறுபடியும் கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவன் கிறிஸ்துக்குள்ளாக வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்டு கிறிஸ்துவோடு ஐக்கப்பட்டிருக்கிறான். சோதனைகள் வரும்பொழுது நாம் கிறிஸ்துவோடு சேர்ந்திருக்க வேண்டும், அப்பொழுது ஜெயிக்கலாம். சரி, ஒரு நபர் வந்து பயங்கரமாக பாவம் செய்துட்டு ஆண்டவரை தெரிந்து கொள்கிறார். சரி, இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளி விட்டுக்கிறார். மறுபடியும் அவருடைய வாழ்க்கையை நடத்தும்போது அதெல்லாம் கண்ணுக்கு நேராக எதிரில் வந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி வந்தால் அவர் என்ன செய்யணும்? நிச்சயமாக இதே அலெக்ஸை உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம். மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அவர் புதுப்பிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சீரும் செமயமாய் நடந்து வருகிறார். ஆனால் சாத்தான் சும்மா விடுவானா? நிச்சயமாக விடமாட்டான். யார் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களோ அவங்க தான் அதிகமாக அவனுடைய டார்கெட். யார் ஆண்டவரை வைராக்கியமாக தேடுறாங்களோ அவங்க தான் அவனுடைய டார்கெட் என்று பார்க்குறோம். மறுபடியும் ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஒரு தவறான பாதைக்கு போகிறதற்கு ஏதுவான பல வாசல்களை அவன் திறக்கக்கூடும். அலெக்ஸுக்கும் அவ்விதமான சோதனைகள் வந்தது என்று பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்கிறார். இதோ கிறிஸ்து நமக்குள் கிரியேட் செய்கிறார், அவர் எனக்குள் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையின் நிச்சயம் நமக்குள்ளே இருக்கும்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். ஆனால் இதில் ஒரு விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கணும். நாம் எதை விரும்புகிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதை நம்ம வந்து பாவத்தை இன்னும் நம்ம விரும்பிட்டே இருப்போம் அப்படின்னா தேவன் அதற்கு துணை செய்ய மாட்டார். தேவன் நம்மை விட்டு என்ன பண்ணுவார், விலகுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விழுந்து போகும் அபாயம் இருக்கும். ஆனால் நாம் வைராக்கியமாக இருந்து பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கும் பொழுது அதற்கேற்ற பலனையும் கிருபையும் ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். அருமையான பாடத்தை நிகழ்ச்சியின் சார்பாக நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் உங்களுக்கும் நம்பிக்கை உண்டு. ஏன்னா உங்களுக்காகவும் கிறிஸ்து மரித்தார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆயத்தமாகவும் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.